பைக் டெக்னீஷியன் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து இந்த கருப்பு ரிலே மற்றும் பச்சை கலர் ரிலே இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டமாக பார்க்கலாம் இதை ஒரு எளிமையான புரிதல் கொண்டு இதை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ரிலேவை நல்லா புரிஞ்சிக்கிட்டா என்னென்னா நம்ம வந்து அந்த ரிலேவை வச்சு பல்வேறு விதமான வேலைகளையும் செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரிலே வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுனா அதை நம்ம வந்து பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடத்துலன்னா பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருந்தாலும் இந்த ரிலே வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் சோப் கலர் ஒயர் வந்து மெயின்னு கருப்பு வந்து இரத்துன்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எளிமையாக புரியும் பொருட்டு இப்போது என்னென்னா அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சிருக்கேன் அதை லெஃப்ட்டில் ரெண்டு ரைட்டில் ரெண்டுன்னு பாருங்கள் இந்த டைப்பில் இருக்கும்போது இப்போ லெஃப்ட்டில் வந்து கீழ் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறேன் பேட்டரி மெயினை போட்டிருக்கேன் ரைட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஒயரை டச் பண்ணாலும் இந்த ரிலே டிக்குன்னு சவுண்ட் வருது அதே மாதிரி கீழே இருக்கிற பின்னை டச் பண்ணாலும் டிக் டிக் சவுண்டு வருது அப்போ நம்ம என்னென்ன இந்த ரிலே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் லெஃப்ட் சைடு கீழே மெயினை கொடுத்துட்டு ரைட் சைடில் எந்த இடத்துல நீங்கள் வந்து மேலேயோ அல்லது கீழேயோ இரத்த கொடுத்தாலும் இந்த ரிலே ஒர்க் ஆகுன்றதை புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ என்னென்னா இதை வந்து ஒரு செல்ஃப் ரிலே அதாவது கிளச்சு சம்மந்தப்பட்ட ரிலே செல்ஃபுக்காக யூஸ் பண்ணுற இடத்துல கிளச்சு ரிலேக்கு இடத்துல இதை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தெரிய வரும் உங்களுக்கு ஸோ மேலே கொடுத்தாலும் இந்த ரிலே ஒர்க் ஆகுது இரத்து கொடுத்தா கீழே கொடுத்தாலும் இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது ஸோ அப்படி மேலே கொடுத்து இப்போ பர்மனெண்ட்டாக வந்து மேலே கொடுத்துட்டேன் இப்போ ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சு இந்த ரிலேன்ற இது வந்து ஆன் இப்போது ஸோ மேலே வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டாங்களோ கீழே வந்து மெயின் இருக்குது ரைட் சைடு மேலே வந்து என்ன ஆகுதுன்னா எறுத்து இருக்குது அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரிலே டக்குனு சவுண்ட் வந்துச்சு வந்தவொன்னே என்ன ஆச்சுன்னா மேல் பகுதி அதாவது லெஃப்டில் இருக்கிற மேல் பகுதிக்கு ஒரு அவுட்லைன் வருது அந்த அவுட்லைன் என்னவா இருக்குன்னா ஒரு மெயினாக இருக்குது ஸோ ஒரு பேட்ரி மெயின் வந்து வெளியே வருது இந்த மாதிரி ரிலே ஆப்ரேட் ஆகும்போது இது வந்து ஒன்று அதே மாதிரி மற்ற பகுதி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் கீழே வந்து எதுவுமே வரலை கீழே வந்து எந்த லைடுமே வரல எர்த்தும் வரல மெயினும் வரல ரெண்டுமே செக் பண்ணிவிட்டேன் ரெண்டுமே வரல ஸோ வெளியே வந்து வரது பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு மெயின் மட்டும் அவுட் ஆகி வருது இந்த கருப்பு கலர் இலையில் சோடனே என்ன பண்ணுறேன் அந்த மேல் பக்கம் இருந்த அந்த இரத்தை வந்து எடுத்து ரைட் சைடில் கீழ் பக்கத்தில் மாற்றிருக்கேன் மெயினை மாற்றவே இல்லை அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மெயின் வந்துட்டு தான் இருக்குது ஸோ ரைட் சைடில் இருக்கிற எர்த்த வந்து மேலே போட்டாலும் கீழே வந்து போட்டாலும் என்ன ஆகுதுன்னா ஒரு எர்த்து வந்து அவுட் ஆகுது அதே மாதிரி ரைட் சைடில் செக் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது எர்த்து வருதா மெயின் வருதான்னு பார்க்குறேன் ஸோ ரைட் சைடில் வந்து மெயின் வரல உடனே வச்சுனா டவுட் போட்டு என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் அந்த கிளிப்பை வந்து மெயினில் கொடுத்து எர்த்து வருதான்னு பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன் எர்த்து வருது ஸோ அப்போது வந்து கீழ்பகுதியில் ரெண்டுமே கீழ் பகுதியில் அதாவது லெஃப்ட்டு கீழே ரைட்டு கீழே வந்து மெயின் எர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மேலே ரெண்டுலேயுமே வந்து மெயின் எர்த்தாக மாறி வர மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ரிலே வந்து ரெண்டு விதமாக வேலை செய்யுது ஸோ இப்போ என்ன புரியுது அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழே வந்து மெயின் கொடுத்துட்டு ரைட் சைடில் மேலேயோ அல்லது கீழே எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ரிலே ஆப்ரேட் ஆகி ஒரு அவுட் வெளியே அவருண்டது தெரியுது இப்போ இப்போ என்ன பண்ணுறேன் கீழே வந்து இதில் எர்த்துவதை தான் பார்க்குறேன் பழைய மெத்தடில் வச்சுட்டு நான் பண்ணுறேன் கீழே எடுத்து வைதான்னு பார்க்குறேன் வரல ஸோ அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இரத்தை வந்து கீழே கொடுத்தா மட்டும் தான் மேலே வருது இப்போ என்ன பண்ணுறேன் வெறும் இரத்தம் மட்டும் கொடுத்துருக்கேன் இரத்த மட்டும் கொடுத்துட்டு கீழேருந்து மேலே செக் பண்ணி பார்க்குறேன் லைன் வந்து கண்டினியூட்டியாக போகுது ஸோ ஆனால் மேலேருந்து கொடுத்தா கீழே வந்து கண்டினியூட்டியே வரலை ஸோ அப்போ என்னென்னா இங்கே ஒரு ஒன் வே டயட் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரியுது நமக்கு மேலே கொடுத்துருக்கேன் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து எடுத்து வந்து சப்போர்ட் வரல எடுத்து கண்டினியூட்டியாக வரல அப்போ அந்த முக்கோண மாதிரி கொடுக்கப்பட்டால் அந்த ரிலே மேலே ஒரு முக்கோண மாதிரி படம் வரைஞ்சி லாக் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒன் வே டயட் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ ரிலே ஆப்ரேட் ஆகிறது எப்படி அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கலாம் நம்ம என்னென்னா அதாவது லெஃப்ட் சைடு கீழே வந்து மெயின் கொடுத்து ரைட் சைடில் வந்து எந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அது ரிலே ஆப்ரேட் ஆகி அவுட்புட் வெளியே வரும் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் எர்த்துன்றது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தொடகுப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது கீழே கொடுத்தா மேலே லைன் வரும் ஆனால் மேலே கொடுத்தா கீழே லைன் வராது ஸோ அந்த இடத்துல ஒரு ஒன் வே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது கிளட்சில் வந்து நல்ல முறையாக பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு தெரிய வருது வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வரலாம் உங்களுக்கு இதில் தான் மெயின் வருது உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து மெயின் வரலாம் ஆனால் கீழே அந்த எர்த்தை வந்து ரைட் சைடு கீழே போட்டால் மேலே வந்து லைன் சப்போர்ட் ஆகுது அப்போது அந்த இடத்துல ஒரு ரெண்டு இடத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து பச்சை பச்சரிலை இந்த பச்சை ரிலையில் பார்த்திங்கன்னா வெறும் சுட்சி மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு சுவிச்சு மாதிரி தான் ஒர்க் ஆகும் இது சாதாரணமாக செல்ஃப் ரிலை மாதிரி தான் ஒர்க் ஆகியது இது வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதில் இதில் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் இதில் வந்து ரைட் சைடு ரெண்டுமே வந்து ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி இந்த ரிலே ஆப்ரேட் ஆகிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக கொடுத்து ஆப்ரேட் ஆச்சு அப்புறம் லெஃப்ட் ரைட்டில் கொடுத்து ஆப்ரேட் ஆச்சு பிளாக்ல இதில் எப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற மேல் பின்னு கீழ் பின் ரெண்டையுமே ஆப்ரேட் பண்ணால் என்ன ஆகும்னா ரெண்டுலேயுமே வந்து ப்ளஸ் மைனஸாக நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி அந்த ரிலே வந்து டெக் சவுண்ட் வரும் ஆப்ரேட் ஆகும் இப்படி ஆப்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டுமே வந்து டேரெக்டாக தொடர்பு பாயிடும் லெஃப்ட்டில் வந்து ஒரு பின்னில் என்ன இருக்கோ பின்னுக்கு அது மாற்றம் மாதிரியும் அவ்வளோதான் நீங்கள் எர்த்து கொடுத்தா எர்த்து வரும் மெயின் கொடுத்தா மெயின் வரும் அஞ்சு வோல்ட் கொடுத்தா அஞ்சு வோல்ட் வரும் ஸோ இது வந்து ஒரு சாதாரண செல்ஃப் ரிலே மாதிரி தான் ஒர்க் ஆகுது ஸோ ரிலேவை பற்றிய புரிதல் இருந்தால் என்ன ஆகுனா ரொம்ப எளிமையாக நம்ம பிஎஸ் சிக்ஸ் போன்ற வாகனங்கள் வந்து எளிமையாக கடந்து போயிடலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா தியமாவில் வரக்கூடிய இந்த கருப்பு கலர் ரிலேக்கும் இந்த மற்ற ரிலேக்கும் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்க அதே மாதிரி இந்த முக்கோணம் மாதிரி போட்டு ஒரு கிராஸ் பண்ணியிருந்தால் ஒன் வே டை டைட் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மட்டுமே போகும் அப்படின்றதும் தெரிய வரும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு ரிலேக்குமான வித்தியாசம் ஸோ இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி படம் போட்டிருக்கும் அந்த மாதிரி படம் போட்டால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு ஒன் வேல ஒர்க் ஆகுது அதாவது எர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே கொடுத்தா மேலே வருது ஆனால் மேலே எடுத்து கொடுத்தா கீழே வரலை ஸோ அந்த இடத்துல உண்மையிலேயே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது புரிதல் கிடச்சிருக்கு நன்றி வணக்கம்